எலக்ட்ரிக் ஊர்திகள் நண்பர்களே வணக்கம். நான் மணிகண்டன். நம்மளுடைய எலக்ட்ரிக் ஊர்திகள் சேனலில் எலக்ட்ரிக் வாகனங்கள் குறித்து டெய்லி ஒரு வீடியோ அப்டேட் நியூஸ் வந்து பார்ப்போம். உங்களுக்கு எலக்ட்ரிக் வாகனங்கள் குறித்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய எலக்ட்ரிக் ஊர்திகள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளலாம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹோப் எலக்ட்ரிக் ஸ்கூட்டருடைய ஹோப் லைஃப் அப்படின்ற ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் மாடலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஹோப் எலக்ட்ரிக் மொபிலிட்டி நிறுவனம் வந்துட்டு ஜெய்ப்பூர் பேஸ்டு ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் மேனுஃபேக்சரர். அவங்க மொத்தம் ரெண்டு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதனுடைய பேர் வந்துட்டு ஹோப் லைஃப் அப்புறம் ஹோப் லியு அப்படின்ற ரெண்டு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸ். இந்த வீடியோவில் வந்து நம்ம ஹோப் லைஃப் அப்படின்ற ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம். முதல்ல இந்த வண்டியுடைய டிசைன் மற்றும் ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி பார்க்கலாம். இந்த ஹோப் லைஃப் எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் என்னென்ன சிறப்பம்சங்கள் இருக்குது அப்படின்னா, இதில் வந்துட்டு அட்வான்ஸ்டு ஃபீச்சர்ஸான ஜிபிஎஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இன்டர்நெட் கனெக்டிவிட்டி, ஸ்மார்ட் ஃபோன் கனெக்டிவிட்டியை வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்துட்டு எல்இடி கன்சோல் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எல்இடி கன்சோல் மூலமாக நம்ம ரியல் டைம் டீட்டெயில்ஸான என்ன ரேஞ்ச் வந்து போயிட்டுருக்கு, என்ன ஸ்பீடில் போயிட்டுருக்கு, எவ்வளோ பேட்டரி பேலன்ஸ் இருக்குது, அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் வந்து நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். அதனால் நம்ம எந்த ஒரு கவலையும் இல்லாமல் இந்த வண்டி வந்து ரொம்ப ஸ்மூத்தாக வந்து ஓட்டிகிட்டு போக முடியும். அப்புறம் இதில் வந்து யூஎஸ்பி சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. இதில் ரிமோட் கீ இருக்குது, பார்க்கிங் அசிஸ்ட் இருக்குது, சைட் ஸ்டாண்ட் சென்சர் கொடுத்துருக்காங்க, ஆன்டி தெப்ட் அலார்ம் இருக்குது, சென்ட்ரல் வீல் லாக் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் மூன்று ரைடிங் மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் ரிவர்ஸ் மோடும் இருக்குது. இந்த ரிவர்ஸ் மோடுடைய அதிகபட்ச வேகம் வந்து மணிக்கு 5 km/h ஸ்பீடில் வந்து போகக்கூடியது. ஹோப் லைஃப் எலக்ட்ரிக் ஸ்கூட்டருடைய பிரேக்கிங் டியூட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா, இதில் வந்து டிஸ்க் பிரேக் மூலமாக முன்புறமும் பின்புறமும் பிரேக்கிங் டியூட்டிஸ் வந்து ஹேண்டில் செய்யப்படுது. இந்த ஹோப் லைஃப் எலக்ட்ரிக் ஸ்கூட்டருடைய பேலோட் கெப்பாசிட்டி வந்துட்டு 180 kg அளவுக்கு எடையை வந்துட்டு சுமந்துட்டு போகிற அளவுக்கு இதனுடைய பேலோட் கெப்பாசிட்டி வந்து இருக்குது. அடுத்து இந்த வண்டியுடைய டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி பார்க்கலாம். இந்த ஹோப் லைஃப் எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு லித்தியம் அயன் பேட்டரி பேக் மூலமாக பவர் செய்யப்படுது. அடுத்து இதில் பயன்படுத்தியிருக்க மோட்டாரை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஹோப் லைஃப் எக்ஸ்டெண்டடில் வந்துட்டு 2 kW திறன் கொண்ட எலக்ட்ரிக் மோட்டார் மூலமாக இந்த வண்டி வந்து இயக்கப்படுது. அடுத்து இந்த ஹோப்புடைய அதிகபட்ச வேகம் மற்றும் ரேஞ்சை பற்றி பார்க்கலாம். இந்த ஹோப் லைஃப் எலக்ட்ரிக் ஸ்கூட்டருடைய அதிகபட்ச ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா 125 km வரைக்கும் ரேஞ்ச் கொடுக்கக்கூடியது. அதாவது ஒரு முறை ஃபுல்லாக சார்ஜ் போட்டோம் அப்படின்னா நம்ம வந்து எந்த ஒரு பயம் இல்லாமல் கிட்டத்தட்ட 125 km வரைக்கும் இந்த வண்டியை வந்து ஸ்மூத்தாக ஓட்டிகிட்டு போக முடியும். அந்தளவுக்கு வந்து இதனுடைய ரேஞ்ச் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியுடைய அதிகபட்ச வேகம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த ஹோப் லைஃபுடைய அதிகபட்ச வேகம் வந்துட்டு மணிக்கு 50 km வேகத்தில் வந்து போகக்கூடியது. அடுத்த இந்த வண்டியுடைய விலையை பற்றி பார்க்கலாம். இந்த ஹோப் லைஃப் எலக்ட்ரிக் ஸ்கூட்டருடைய விலை வந்து பார்த்திங்கன்னா 65,500 ரூபாய். இது வந்து எக்ஸோரூம் ப்ரைஸ். ஸோ இந்த ஹோப் நிறுவனம் வந்துட்டு இந்த ரெண்டு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் லான்ச் பண்ணது மட்டுமல்லாமல் அடுத்த ஒரு 3 வருஷத்தில் கிட்டத்தட்ட ஒரு 10 புதிய எலக்ட்ரிக் ப்ராடக்டை வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ப்ராடக்டை வந்து லான்ச் பண்ண போகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் கூடிய விரைவில் வந்து ஒரு எலக்ட்ரிக் மோட்டார் சைக்கிளும் அவங்க வந்து லான்ச் பண்ணுறதுக்கு ரெடியாக வச்சுருக்காங்க. அதனுடைய பேர் வந்துட்டு ஹோப் ஓக்ஸோ 100 அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ இந்த ஹோப் ஓக்ஸோ 100 வந்துட்டு ஒரு முறை ஃபுல்லாக சார்ஜ் போட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 100 km அளவுக்கு ரேஞ்ச் கொடுக்குற மாதிரி இதனுடைய ரேஞ்ச் கெப்பாசிட்டி வந்து இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஹோப் ஓக்ஸோ 100 அதிகபட்ச வேகம் மணிக்கு 100 km வரைக்கும் போகக்கூடிய அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த ஹோப் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இதர் இந்த ஹோப் லியோ அல்லது ஹோப் லைஃப் இந்த ரெண்டு எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் எது உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, எது நீங்கள் வாங்க விரும்புவீங்க அப்படின்றதையும் கமெண்டில் வந்து லீவ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி எலக்ட்ரிக் வாகனங்கள் குறித்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்மளுடைய எலக்ட்ரிக் ஊர்திகள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.